இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த பட்டன் டைப்பில் இருக்கக்கூடிய சீக்ரெட் கேமராவை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஷர்ட் பட்டன் சைஸில் தான் இருக்குது பாருங்கள் இந்த கேமரா. பட் இது ஒரு சீக்ரெட் கேமரா, இது மூலமா வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும், ஃபோட்டோ எடுக்க முடியும், ஆடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும். இது ஷர்ட்லேயே நீங்கள் ஃபிட் பண்ணிக்க முடியும். பார்க்குறவங்களுக்கு ஜஸ்ட் இந்த ஷர்ட் பட்டன் மட்டும் தான் முன்னாடி தெரியும், நான் அப்படின்ட்டு வீடியோவில் காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இந்த பட்டனுக்குள்ளே கேமரா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பட்டனை கழுத்துறேன். பார்த்தீங்கன்னா இங்கே கேமரா இருக்குது. ஸோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இதுதான் சீக்ரெட் கேமரா. பட் பார்க்குறவங்களுக்கு இந்த ஃபுல் இது வந்து தெரியாது, வெளியே இருக்கிற இந்த பட்டன் மட்டும்தான் பார்க்குறதுக்கு தெரியும். பட் அது பட்டன் ஷர்ட் பட்டன் தான் நினைப்பாங்க, இது ஒரு சீக்ரெட் கேமரா அப்படின்றத யாரும் கண்டுபிடிக்க முடியாது. இது எப்படி ஒர்க் ஆகுது, இதில் எங்கே மெமரி கார்டு போடுறது, இது வீடியோஸ் எல்லாம் எப்படி சேவ் ஆகும் அப்படின்ற எல்லாத்தையும் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எப்போவே வீடியோ பார்த்துட்ருக்கீங்களே இந்த வீடியோவுக்கு கீழே லைக் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி லைக் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா வீடியோ கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதை ப்ரெஸ் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத அழுத்திடுங்க. அழுத்திட்டு இந்த வீடியோ முழுசாக பார்த்ததுக்கப்புறம் இந்த வீடியோவில் ஏதாவது ஆப்ஷன் புரியலனால் ஒர்க் ஆகலனால் வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்கள் கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்கலாம். இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அந்த ஷேர் பட்டனை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப்பில் இப்போவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை பவர் ஆன் பண்ணுறதுக்கான பட்டன் இங்கே கொடுத்துருக்காங்க, இதை ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு, ரெக்கார்ட் ஸ்டாப் பண்ணுறதுக்கு, ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான பட்டன் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வழியாக வீடியோ வந்து ரெக்கார்ட் ஆகும். இது ஷர்ட்டுக்கு வெளியே இருக்கிற பட்டனில் நீங்கள் மாட்டிட்டீங்கன்னா இது மட்டும் தான் வெளியே தெரியும். இதில் மெமரி கார்டு எங்கே இருக்குது, வீடியோஸ்லாம் எப்படி சேவ் ஆகும் அப்படின்றத பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இங்கே மைக் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ நீங்கள் வீடியோ எடுக்கிறீங்கன்னா அவங்க பேசுகிறதும் இங்கே உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகும். இப்போ யாராவது லஞ்சம் வாங்குறாங்க, ஏதாவது தப்பாக மிஸ்பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னும்போது அவங்க பேசுகிறதும் பார்த்தீங்கன்னா வாய்ஸாகவும் ரெக்கார்ட் ஆகும், வீடியோவும் இந்த கேமராவில் ரெக்கார்ட் ஆகும். ஆன் பண்ணுறதுக்கான ஸ்டாப் பண்ணுறதுக்கான பட்டன் இங்கே இருக்குது. இப்போ இதில் மெமரி கார்டு வீடியோ எப்படி சேவ் ஆகும், அதை நான் எப்படி பார்க்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இங்கே சைடில் மெமரி கார்டு போடுறதுக்கான ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் மெமரி கார்டை இன்செர்ட் பண்ணுறது மூலிமா நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுற வீடியோலாம் அந்த மெமரி கார்டில் ரெக்கார்டாகும். மெமரி கார்டை எடுத்து ஃபோனில் போட்டு நீங்கள் ரெக்கார்டை கேட்டுக்க முடியும். இதில் எப்படி உள்ள என்ன மதர் போர்டெல்லாம் இருக்குது, என்னென்ன பேட்டரி எங்கே இருக்குது அப்படின்றதெல்லாம் நான் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன். பார்த்தீங்கன்னா பின்னாடி நான் ஓப்பன் பண்ணுறேன், நீங்கள் ஓப்பன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. பட் எப்படி இருக்குது அப்படின்றத காட்டணுன்றதுக்காக நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இங்கே பேட்டரி கொடுத்துருக்காங்க, இதில் பார்த்தீங்கன்னா வைப்ரேஷனும் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறீங்கன்னா அந்த வீடியோ ரெக்கார்ட் ஆகுதா இல்லையா அப்படின்றத இந்த வைப்ரேஷன் மூலமா நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கப்புறம் இதுக்கு சார்ஜ் போடணும்ல, வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறீங்கன்னா இதுக்கு சார்ஜ் இருந்தால் ஒர்க் ஆகும். ஸோ சார்ஜ் போடுறதுக்கான போர்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ பவர் கேபிள், இதை சார்ஜ் பண்ணுறதுக்கான கேபிள் கூட பார்த்தீங்கன்னா அவங்களே கொடுத்துட்றாங்க. இப்போ நீங்கள் இதுக்கு இன்செர்ட் பண்ணிவிட்டு டேட்டா கேபிள் மூலமா சார்ஜும் போட்டுக்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா மைக் சொல்லியிருந்தேன்ல, ஸோ இங்கே மைக்கான போர்ட் இருக்குது, அதுக்கான ஹோல்ஸ் இங்கே இருக்குது. ஸோ மைக் மூலமாக ரெக்கார்ட் ஆகும். இப்போ நான் அதை ஓப்பன் பண்ணி மதர் போர்டை முழுசாக காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதோட சிஸ்டமோட மதர் போர்டு பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. உங்களுக்கு பார்த்திங்கன்னா இங்கே கேமரா கொடுத்துருக்காங்க, கேமராக்கான ஸ்ட்ரிப்பு இங்கே கொடுத்துருக்காங்க. இது ஜாயிண்ட் ஆகிடும், இது ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கான பட்டன் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. சரிங்களா, இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பேட்டரி, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மெமரி கார்டு, மைக்கு, வைப்ரேஷன் போர்ட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ நான் இதை இன்செர்ட் பண்ணி எப்படி காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பி நான் அதை ஃபிட் பண்ணிடுறேன். நீங்கள் இது மாதிரி இதை ஓப்பன் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. பட் உங்களுக்கு தெளிவாக புரியணும் இதில் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற டவுட்ஸ் இருக்கும் அப்படின்றதுக்காக இருந்ததுனால நான் இதை ஓப்பன் பண்ணி காமிச்சேன். பட் நீங்கள் ஓப்பன் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நான் இப்போ அதை ஃபிட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது எப்படி ஷர்ட்டில் மாட்டுறது அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது ஆன் பண்ணுறதுக்கான பட்டன், இது ஆஃப் பண்ணுறதுக்கான பட்டனு, கேமரா இதில் ரெக்கார்ட் ஆகும். இது ரெக்கார்டான வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது, இதோட வீடியோ குவாலிட்டி அப்படின்றத சாம்பிளுக்கு நான் வீடியோவில் காட்டுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். சப்போஸ் நீங்கள் எங்கேயாவது ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க, லேடிஸாக இருந்தால் ஏதாவது மேனேஜர் அந்த மாதிரி ஆளுங்க டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, மிஸ்பிஹேவ் பண்ணுறாங்கன்னா இது ஒரு எவிடன்ஸுக்கு நீங்கள் யூஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் வீடியோவாக. இல்லை நீங்கள் ஏதாவது வெளியே போகும்போது லஞ்சம் வாங்குறாங்க அப்படி யாராவது அதிகாரிகள் அப்படின்னும் போது இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஷர்ட் பட்டன் சைஸில் தானே இருக்குது, ஷர்ட் பட்டன் மாதிரி தான் தெரியும் பார்க்குறவங்களுக்கும். நார்மலாக இது பிளாக் பட்டன் இருந்தால் பார்க்குற எல்லாருக்கும் அப்படியே இது ஒரு ஷர்ட் பட்டன் மாதிரி தான் தெரியும். நார்மலாக பார்க்கும்போது இது பட்டன், பட் இது மூலமா வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும். இதில் ஷர்ட் பட்டன் மாதிரி போட்டுருனா இது ஒரு சீக்ரெட் கேமரா. பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி கேமரா இருக்குது, சார்ஜ் போடுறது இருக்குது, எல்லாமே இருக்குது. இப்போ நான் அதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஓப்பன் பண்ணி உள்ளே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது ஒரு சீக்ரெட் கேமரா வந்து இது பார்த்தீங்கன்னா இது கேமரா. ஸோ இதை ஷர்ட் பட்டனில் எப்படி இன்செர்ட் பண்ணுறது அப்படின்றத இப்போ பார்க்கலாம்.
ஜஸ்ட்டு இதை பட்டனுக்கு பின்னாடி கொண்டு போயிட்டு இப்படி ஒரு இன்செர்ட் பண்ணிங்கன்னா போதும், அது ஆட்டோமேட்டிக்காக இன்செர்ட் ஆகிடும். ஜஸ்ட் நீங்கள் ஷட்டன் பட்டன் போடுற மாதிரி இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா ஷர்ட்க்கு இது ஒரு பட்டனாக மாறிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் மாதிரி இதுவும் ஒரு பட்டனாக தான் பார்க்குறவங்களுக்கு தெரியும். பட் இதுக்குள்ளே வந்து கேமரா இருக்குது, இது மூலமா வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும். பட் நார்மலாக இது ஒரு ஷர்ட்டில் இருக்கக்கூடிய பட்டன், இது ஒரு சீக்ரெட் கேமரா. ஸோ இதை யூஸ் பண்ணி உங்ககிட்ட யாராவது லஞ்சம் வாங்குறாங்க அப்படின் போது நீங்கள் போட்டு போனீங்கன்னா அவங்க லஞ்சம் வாங்குறது எல்லாத்தையும் இது மூலமா ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் ஃபோனை எடுத்துகிட்டு போய் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இதை மாட்டிட்டு போயிட்டீங்கன்னா வீடியோ லைவாக ரெக்கார்ட் ஆகும், இது அவங்களுக்கு தெரியவும் தெரியாது. இதை மாதிரி எந்த மிஸ்பிகே எது பண்ணாலும் சரி, ஒரு தவறான விஷயத்தை நீங்கள் இது மாதிரி வீடியோ ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு சேஃப்டிக்கு எவிடன்ஸாக யூஸ் பண்ணிக்க முடியும். பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எங்கேயாவது ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுவீங்க, அங்கே ஏதாவது மேனேஜர்ஸு அந்த மாதிரி ஏதாவது தவறாக யூஸ் உங்ககிட்ட நடந்துக்கிறாங்க அப்படின் போது நீங்கள் வெளியே சொன்னால் அதை நம்ப மாட்டாங்க. பட் அதுவே இந்த மாதிரி ஒரு பட்டன் கேமரா மூலிமா வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணி யாருக்கா ப்ரூவ் பண்ண முடியும், உங்களுக்கு ஒரு எவிடன்ஸாக யூஸ் முடியும். பெண்கள் கண்டிப்பாக இந்த கேமராவை யூஸ் பண்ணுறது ஒரு அவேர்னஸ்க்காக யூஸ் பண்ணலாம். பட் யாரும் தவறாக இதை யூஸ் பண்ணாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும். மறக்காம இப்போவே லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பெல் பட்டன் வரது கிளிக் பண்ணி ஆல்ன்றதை எழுதிடுங்க. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, உங்களுக்கு புரியலை, இல்லை வேறு என்ன வீடியோ வேணும், பிடிச்சிருக்கா இல்லையா, வீடியோ கீழே இருக்கிற கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோ கீழே ஷேர் பட்டன் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் செலக்ட் பண்ணி ஒரு 5 வாட்ஸ்அப் குரூப்பு ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.